ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ரோட்டீன் ரிச் ராஜ்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ராஜ்மா இதில் வந்து 1/4 கிலோ நான் எடுத்திருக்கேன். தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ராஜ்மா ஓவர் நைட் கம்பல்சரியாக ஊறணும், அது நல்லா வந்து உப்பி நல்லா வரணும். ஸோ காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து தண்ணியெலாம் வடிச்சுட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பிரியாணியில் ஒரு சின்ன ஸ்டிக் பட்டை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து தண்ணி வந்து ராஜ்மா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 5 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. ராஜ்மா நல்லா வேகணும். நீங்கள் வெந்த ராஜ்மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, இதில் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து 2 இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போகணும். இந்த ஸ்டேஜில் நல்லா பழுத்த தக்காளியை 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வந்து மசிஞ்சு வேகணும். இந்த ராஜ்மாவை சப்பாத்தி, நான், ரோட்டி, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே காம்பினேஷனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். நீங்கள் சால்ட்டு சேர்க்கும் போது மட்டும் பார்த்து சேருங்க. ஏன்னா ராஜ்மா வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருப்போம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலாவோட வந்து பச்சை வாசனைலாம் போய் வந்து எண்ணெய் வந்து தெளிஞ்சு வரும். அந்நேரம் வேக வச்ச ராஜ்மாவை தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. வந்து தண்ணியில் தான் வந்து சத்து அதிகம். சிம்லையே வச்சு வேக விடுங்க. ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து குழம்பு பதத்துக்கு தான் வரணும். சிம்மில் வச்சு லிட்டை போட்டு மூடிடுங்க. உங்களுக்கு தேவையான வந்து தண்ணி இருந்தால் போதுமானது. இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம சேர்க்கணும். நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். இது வந்து 1 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சர்வ் பண்ணும்போது பட்டரோட சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பஞ்சாபி ஸ்பெஷல் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்